ரொம்ப பெருமையான ஒரு விழா. பழனிப்பனோட என்னோட ஒரு ஒர்க் பண்ணான்னு சொன்னதை விட நான் அவரோட ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். என்னோட அசோசியேட் அவர், சில அசோசியேட் பார்த்தா ரொம்ப பெருமைப்படுவோம். இந்த மாதிரி ஒரு அசோசியேட் நமக்கு கிடைச்சாங்களே, வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஆனர் வித் பழனிப்பன். ஒவ்வொரு படமும் அவருக்கு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு ஐகான் இருப்பாங்க இந்த மாதிரி வரணும்னு. அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐகான், அவருக்கு வந்து மணிவண்ணன் சார். அதுவே ஒரு புது அப்ரோச், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் ஃபிலிம், ஒரே மாதிரி படம் இல்லாமல் ஒரு ஆக்ஷனு, ஒரு ஹாரர், ஒரு லவ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸில். அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதான் நான் சொல்லுவேன், நீ காலையில் எழுந்து கூட ஷூட்டிங் போயிடலாம்ப்பா, போகிற வழியிலே பேப்பரில் எழுதிடுவேன்னு. அவ்வளோ பெரிய ஒரு பெருமையான, ஒரு பெருமைப்படக்கூடிய, ஒரு அழகான ஒரு ஆளுமை என் எழுத்து. ரொம்ப அழகாக ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் பேசும்போது அவ்வளோ தெளிவு அழகாக இருக்கும். ஸோ இந்த ஜெனரலும் டெஃபினட்டாக அவர் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் வித்யா சாய் சார் அப்ரோஸ், ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒரு அப்படி போடுது ஒரு அக்ஷய் குமார் ஆடார் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி படாம அமையும் வெற்றி பாடல்கள் ஆகலையும். ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. புதுமையா ஏதாவது அவரு திரைக்கதையெல்லாம் அமைச்சிருப்பாரு. நிச்சயமா வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையும் என்ற நம்பிக்கையோட நான் விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த மாலை பொழுதிலே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கு நான் வணக்கம் தெரிவித்து கருப்பழைப்பன் யுகபாரதி அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். கண்டே நடி கதா கண்டே நடி கதா.
நடந்த கதை இது, இங்க நடக்கவிருக்கும் கதையை வந்து உங்களுக்காக வந்து ஐ திங்க் தே கோயிங் டு ரிலீஸ் தி கேசட். ஸோ தேங்க்யூ வெரி மச். இப்போ இந்த பாடல்களில் வந்து